நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்தில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசிய போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கிய அறிவுரைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து அலுவலர்கள் அடங்கிய 42 மண்டல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட இடங்களை மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்கனவே கண்டறியப்பட்ட 283 பகுதிகள் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பட்டுள்ளன. அங்கிருந்து 312 குடும்பத்தினர், குழந்தைகள் உட்பட 930 நபர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு 18 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. முகாம்களில் தங்கியுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உணவு, உடை, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு கபசுர குடிநீர், ஜிங்க் வைட்டமின் மாத்திரைகள், முகக்கவசம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 22 வீரர்களும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் 47 வீரர்களும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினர் 269 வீரர்களும் காவல்துறையில் 1400 காவல் பணியாளர்களும் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் இதர துறைகள் சார்பில் 630 பணியாளர்களும் முழு வீச்சில் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சத்யசாய் டிரஸ்டிலிருந்து பேரிடர் மீட்பு பயிற்சி பெற்ற 18 தன்னார்வலர்களும் 2529 முதல் நிலை பொறுப்பாளர்களும் மீட்பு பணிகளில் உள்ளனர். கனமழை, பலத்த காற்றின் காரணமாக சாலைகளில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த குந்தா வட்டம் நெடுஞ்சாலை பணியாளர்கள் தங்கவேலு, ரமேஷ் மற்றும் மஞ்சூர் காவல் நிலைய காவலர் ஜெயராம் ஆகியோர் மரங்கள் சரிந்ததில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பணியில் இருந்தபோது விபத்து நிகழ்ந்துள்ளதால் அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும். கூடலூர் ஓவேலி கிராமத்தை சார்ந்த புஷ்பராணி என்பவர் மரம் விழுந்து காயமடைந்து உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கனமழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக 71 வீடுகள் பகுதி சேதமும், 3 வீடுகள் முழு சேதம் அடைந்துள்ளன. கனமழை காரணமாக 4 கால்நடைகள் உயிரிழந்துள்ளனர். கூடலூர் கோட்டத்தில் சுமார் 9740 ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்ட 23,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. 274 மரங்கள் சாலைகளில் விழுந்துள்ளன. இவை அனைத்தும் தீயணைப்பு, காவல்துறை, நெடுஞ்சாலை துறையினர் ஆகியோரால் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் ஒரு தலைமை அரசு மருத்துவமனை மற்றும் மஞ்சூர், கூடலூர், பந்தலூர் அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் போதிய மருத்துவ வசதிகளுடன் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதர மாவட்டங்களிலிருந்து 41 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தின் மழையின் காரணமாக 320 மின் கம்பங்களும், 7 மின் ஆற்றிகளும், 2 மின் கோபுரங்களும், 40 கிலோமீட்டர் மின் கம்பிகளும் சேதமடைந்துள்ளன. இதனை சீர் செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மீட்பு பணிக்காக 64 ஜேசிபி, 35 பவர் ஜெனரேட்டர், 162 மரம் அறுக்கும் இயந்திரம், 41 ஆம்புலன்ஸ் மற்றும் இதர உபகரணங்கள் ஆகியவை போதிய அளவில் தயார் நிலையில் உள்ளன. மேற்படி மீட்பு பணிகளுடன் கொரோனா பரவலை தடுக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என கூறினார். கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட புத்தூர் வயல், அத்திப்பாளி முகாம்களில் தங்கியுள்ள பொதுமக்களை அமைச்சர் பெருமக்கள் பார்வையிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். மழை காரணமாக, காற்றின் காரணமாக 5/8/2020 அன்று 2 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு 400,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு ஈழுவதியா சங்கங்களின் கூட்டமைப்பின் 45 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் அவர்கள் சாதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்ததை தொடர்ந்து 8 ஈழுவதியா இன பயனாளிகளுக்கு அடையாளமாக சாதி சான்றிதழ்களை அமைச்சர் பெருமக்கள் வழங்கினர். இந்நிகழ்வில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாந்தி ஏ ராமு, குன்னூர் ஓ கே சின்னராஜ், மேட்டுப்பாளையம் நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கப்பச்சி வினோத், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் வி சசிமோகன்,
முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன், ஏ கி செல்வராஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி எஸ் நிர்மலா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திருமதி எச்சி லீமா அமாலினி, கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் ராஜ்குமார் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.